கே.எஸ். இளமதியின் பரஞ்சுடர் ஞானம், திருவண்ணாமலை தியானங்கள். தமிழ் சிவயோக தத்துவ சக்திவேல் முருகன் முன்னிருக்க பரஞ்சுரை ஞானப் பெருக்கட்டும் பல்லாயிரம் அண்ணாமலையானுக்கு அடிபடும் தனியே. இன்றைய தினம் சொல்லப்போகின்ற ஒரு செய்தி உங்களுக்கு வேதனமாக இருந்தால் ஷேர் செய்து ஆதரிக்கும். விளையாட்டை பற்றி பேசுவேன். நம்முடைய பள்ளிக்காலத்தில் நிறைய விளையாண்டோம், கல்லூரி காலத்திலும் கூட விளையாண்டோம். ஆனால் கல்லூரி பள்ளி இவற்றையெல்லாம் கடந்து வந்த காலங்களில் விளையாட்டு இருந்து காணாமல் போய்விட்டோம். அது இன்றைக்கு வரக்கூடிய விளையாட்டு இருந்தது முழுக்க 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 நம்மை நம்முடைய ஆரோக்கியத்துக்கு எதிராக விளையாட வைக்கக்கூடிய மொபைல் கேம் விளையாட்டு என்றாய். விளையாட்டில் பலவிதமான பொருள் இருக்குது. விளையாட்டு என்ற சொல்லுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. சாதாரணமான வார்த்தை இல்லை விளையாட்டு. விளையாட்டு விளையாண்டால் உடலுக்குள்ள ஆரோக்கியம் இருக்குது. இது உடற்பயிற்சியில் சேர்ந்த ஒரு விஷயம். அடுத்தபடியாக இன்னொரு விளையாட்டு இருக்குது, விதி விளையாடுகிறது என்கிறார். விதியின் விளையாட்டு என்பது என்ன? விதி விளையாட்டு என்றால் விபத்து மரணம். அதுதான் விபத்து மரணம் தான் விதி விளையாட்டு. பைக்கில் எப்படி வேகமாக போகிறாங்க, காரில் போகிறாங்க, ஆக்சிடென்ட் ஆகுது. விளையாட்டுத்தனமாக போகிறது இல்லை, சீரியஸாகவே அவசரமாக ஊருக்கு போயிட்டுருப்பாங்க, அப்படி ஆக்சிடென்ட் ஆகுது, ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது விளையாட்டு, விதி விளையாட்டு சொல்லுவாங்க. இதற்கப்புறம் இன்னொரு விளையாட்டு இருக்குது, கடவுளுடைய விளையாட்டு. கடவுள் விளையாட்டு அது என்ன? திருவிளையாடல் படம் கூட வந்துச்சு விளையாட்டு. அதை இப்போ பரஞ்சோதி முனிவர் நூலாக எழுதியிருக்கிற மாதிரி இந்த இறைவன் விளையாட்டு தான் நாம் அடைய வேண்டிய விளையாட்டு. எல்லாத்துக்கும் கடந்து இறுதி காலத்திலே இறைவனுடைய அந்த கருணை விளையாட்டு ஒன்று இருக்கிறது. அது அதிசயமாக நடக்கும். நாம் நம்மள்ட்ட ஒருத்தர் வந்து பேசுகிற மாதிரி இருக்கும், அவங்க பேசுகிறதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கும். ஒரு குழந்தை வருவோம், நம்மள்ட்ட ஒரு மெசேஜ் சொல்லிட்டு போவோம். நாம் பார்க்கக்கூடிய விஷயத்தில் ஒரு செய்தி கிடைக்கும். இதெல்லாம் விளையாட்டு. இறைவன் மறைந்திருந்து நமக்கு விளையாட்டு. அப்போ குழந்தைகளுக்கு வந்து அம்மை போட்டுருந்துச்சு, அம்மன் விளையாடிட்டுருக்காங்க, அம்மன் விளையாடிட்டுருக்காங்க, அம்மன் மாரியம்மன் விளையாடிருக்காங்க. ஆடி மாதத்துலேயே அம்மன் திருவிழா நடக்குது. ஸோ இந்த விளையாட்டு என்பதற்குள்ளே இல்லை ஒற்றுமை காணவும். இந்த ஒற்றுமையில் என்ன, எந்த விளையாட்டு ஒரு தீரமான விளையாட்டு, ஸ்திரமான விளையாட்டாக இருக்க வேண்டும் என்றால், நான் பள்ளியிலே கண்டிப்பாக விளையாடணும், விளையாடவில்லை, அந்த காலம் போய்விட்டது. அந்த விளையாட்டு என்பது ஒரு உடற்பயிற்சி. அந்த உடற்பயிற்சி தவற விட்டவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. என்னவென்று கேட்டால் அது யோகா. நான்லாம் விளையாடவே இல்லை சின்ன வயசுல, ஸ்கூலில் விளையாட மாட்டேன். ஏன்னா எனக்கு அந்த கூடி கலந்து விளையாடக்கூடிய மனோபாவம் இல்லை. அப்போ கொஞ்சம் பின்தங்கி, அதாவது ரொம்ப ஒரு பக்குவமுடைய ஒரு பின்வாங்கி விளையாடுறேன். அதிகிட்டு ஆட்டி பழக மாட்டேன், பேச மாட்டேன். அப்படி இழந்த விளையாட்டை நான் இழந்து விட்டுமே இந்த வருந்திய காலத்திலே நான் யோக பயிற்சி மேற்கொண்ட பொழுது அந்த யோகம் எனக்கு விளையாட்டாக மாறி எனக்குள்ள உடற்பயிற்சி ஆகி உடலுக்குள் ஆரோக்கியத்தை கொடுப்பதற்கு காரணமாக இருந்தது. அதுக்கப்பாறு போல அடியேன் நான் பார்த்து வேதனைப்படக்கூடிய விஷயம், எல்லா இளைஞர்களிலும் இன்றைக்கு மொபைல் இருக்கிறது. அந்த மொபைலை பார்த்து எல்லாரும் எடுக்கிறேன். யோ நான் பள்ளிக்கூடத்தில் விளையாட தவறியதை யோகாவில் விளையாண்டு அதை ஈக்கப்பட்டேன். ஆனால் விளையாடாதவர்கள், விளையாண்டவர்கள் கூட இன்றைக்கு மொபைலை வைத்துக்கொண்டு உட்கார்ந்த இடத்திலேயே அதனை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது முழுக்க முழுக்க மனதிற்குள் ஏற்படக்கூடிய ஒரு தீய விளையாட்டு. இந்த விதி விளையாட்டு சொன்னாங்க இல்லையா, தீ விதி விளையாட்டு உடலுக்கு ஏற்படுத்தும் விளையாட்டு இருக்கு, மனதுக்கு ஏற்படுத்தும் விளையாட்டு. உடம்பு நல்லா இருக்கும், பைக்லேயோ கார்லேயோ போகும்போது, ட்ரெயின்லேயோ போகும்போது, ஃப்ளைட்லேயே போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா, ஷிப்பில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா, அது விதிக்கின விளையாட்டு. அது உடலுக்கு, மனதுக்கு ஒரு விளையாட்டு இருக்குது. அந்த விளையாட்டு என்ன என்று கேட்டால், அதற்கு இந்த அடிமைத்தனம், அடிக்ஷன் சொல்வார்கள், அந்த அடிமைத்தனத்தில் விளையாடுவது மனதை கெடுத்துவிடும். மனதை வந்து இந்த விதியாக விளையாடுவிடும் என்று, மனதுக்கு புகைப்பிடித்தல், புகையிலை போடுதல், மூக்குப்பொடியிடுதல், உறிஞ்சிக்கொள்ளுதல், பிறகு போதை ஊசிகளுக்கு அடிமையாதல், போதை மருந்துகளுக்கு அடிமையாதல், இதற்கு எல்லாவற்றுக்கும் சேர்த்து மொபைல் அடிக்ஷன். மொபைலில் கேம் ஆடுவதாகட்டும், மொபைலில் வெகு நேரம் வாட்ஸ்அப்பில், நாளைக்கு 10,000-15,000 செய்திகள் வருது. இத்தனை படிக்க முடியுமா? கற்றது கைமண் அளவு, அல்லாதது உலகளாகின்றார் ஆமியார். அவ்வளோ தினம் கற்றுக்கொள்ள முடியாது. கற்றுக்கொள்ள என்ன ஆகப்போகுது? இந்த மண்ணுக்கு போகிற உடம்பு ஆன்மா புரிஞ்சு வைப்பது. இது கத்து என்ன செய்ய போகிறது? தேவையில்லை. இறைவன் ஒருவன் இருக்கிறான், அவனை புரிந்தவன் நாம் எப்படி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டாலே அந்த விளையாட்டு ஒன்று போதும். அதன் ஞான விளையாட்டு. சித்தர்கள் எல்லாம் ஞானத்தனமாக விளையாடுவார்கள். ஞானத்தின் ஒரு பட்டினத்தார் வெளில இருப்பார், அப்புறம் திடீர்னு ரூமில் மறப்பார், ரூமில் இருப்பார், ரூமில் போட்டு வச்சு வெளில வந்துடுவாங்க. கூடைகளை போட்டு கவுத்தி வைப்பாங்க. குழந்தைகளை விளையாடுவாராம் பட்டினத்தார் திருவற்றியூர். அந்த கூடைகளை கவுத்தி வைக்க சொல்ல உள்ள கொஞ்சம், அப்புறம் கூடை பார்க்க சொன்னால் இருக்க மாட்டாராம், ஆனால் வெளில இருப்பாராம். அருள் பெற்றது அடிக்கிற வள்ளலார் சுவாமிகள் அவர்கள் ரூம் கதை போட்டிட்டாரு, கதை திறக்க வேண்டாரு, எல்லாம் உள்ளே வச்சு போட்டினாங்க. அப்புறம் அதிகாரியை வச்சு திறந்து பார்த்தபோது உள்ள அவர் இல்லை. இது விளையாட்டு, ஞான விளையாட்டு.
இதெல்லாம் அற்புதமாக ஞான விளையாட்டுகளுக்கு நம்ம சேர வேண்டும். மனிதன் பள்ளியில் விளையாடணும், விளையாடல அது போட்டு இந்த காலத்துக்கு விளையாட்டு என்ற உழைப்பூச்சியிலேயே நோய்களுக்கு அடிமையாகிறோம். அந்த நோய்களுக்கு அடிமையாக இருப்பதற்கு யோகா விளையாட்டு செய்யும். யோகாங்கிறது விளையாட்டு தான். பள்ளி கிரவுண்டில் முன்னால் போகிறோம், பின்னால் வர குளிர்வோம், நிமிடறோம், ஆடுற போகிறோம், பத்து விளையாட முன்னால் போகிறோம், பின்னால் வர குளிர நிமிடறோம், உயர்றோம், பத்து விளையாட்டு இதுதான் விளையாட்டுமே. அதுதான் விளையாட்டில் குனிதல், நிமிதல், ஓடுதல், வருதல். இது ஓடுறதுக்கு பதில் நம்ம உட்காந்து நம்ம யோகா பயிற்சி பண்ணணும். அப்போ இருக்கிற இடத்துலேயே கிரவுண்ட் ஆயிடுது. இந்த பாடியே கிரவுண்ட் ஆகி, இந்த பாடி இந்த கிரவுண்ட் ஆகி நாம் வந்து அதில் வந்து, அதாவது பாடி எப்படி கிரவுண்ட் ஆகுதுன்னா, இந்த பாடியில் பாய் மேட்ருக்கு இந்த மேட்ரு தான் நம்ம கிடைக்க அந்த ஒரு எட்டடி கிரவுண்டு, எட்டடி அந்த பாய், அந்த பாயில் நம்ம படுத்து யோகா பண்ணும்போது உருண்டு உருண்டு போங்க, அது யோகா கிரவுண்ட் ஆகி யோகாவாக ஆயிடுது. அச்சா அது உங்களுக்கு நோயில் இருக்கிற காரணம். பிறகு இந்த மொபைல் அடிக்ஷன் இருப்பது மனதை விளையாடவே தீய சக்திகளுக்கு, தீய பழக்கம் எதுவுமே இல்லை எனக்கு, கெட்ட பழக்கம் எதுவுமே இல்லை, ஆனால் மொபைல் கடுமையாக இருந்தால் அதுவும் அடிமைதான். ஏன்னா மனதை வந்து விபரீதமான விளையாட்டு கொண்டு விடுற தலை விதி விதி விளையாட்டாயிடும். மனம் வந்து அப்படியே மனநோய்க்கு அடையும். அப்புறம் மொபைல் டிவி பார்க்குறது, ஒரு சீரியல்ஸ் பார்க்குறது பெரிய ஒரு விதி விளையாட்டு. பெண்களுக்கு நினைக்கிறாங்க வீட்டு டிவி சாயங்காலம் தவறாக பார்க்குறாங்க. ஒரு சராசரி மனிதன் எழுதி அவன் சராசரி மனிதன் பண்ணுறக்கூடிய ஒரு கதை, கற்பனை கதையில் உட்காந்து பார்த்துக்கிட்டு அந்த பார்க்குற நேரத்தில் எவ்வளவோ சேனல், ஒரு சேனல் எடுத்துக்கிட்டால் 100 சேனல் இருக்குது. 100 சேனலில் சீரியல்ஸ் வரக்கூடிய உடம்பையும் மனதையும் கெடுக்கக்கூடிய, குடும்பத்தை கெடுக்கக்கூடிய, அமைதியை கொடுக்கக்கூடிய சீரியல்ஸாக முக்கியமாக எவ்வளவு பக்தி டிவி சேனல்கள் இருக்குது, எவ்வளவு இயற்கை காட்சி நேஷனல் ஜியோகிராஃபி இருக்குது, டிஸ்கவரி இருக்குது, எவ்வளவோ பயனுள்ள சேனல் இருக்குது. இதை பார்த்து பயன்படுத்த பழைய பாடல்கள் ஓடக்கூடிய சேனல்கள் இருக்குது, பழைய படங்கள் ஓடக்கூடிய சேனல் இருக்குது. இதெல்லாம் பார்க்கலாம்ல, இதெல்லாம் பார்க்காம சீரியஸாக பார்ப்பேனா, அதில் உள்ளபடி கன்னிங்ஸ், அதுக்கு கருவறுக்கள், குடும்பத்துக்கு எடுத்தல், குளிபறித்தல், பாலிடிக்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் கற்றுக்கிட்டு கணவன் மனைவிக்கு மனைவி இதெல்லாம் பார்க்குறாங்க. கணவன் பார்க்குறது மனைவி குடும்பத்துக்கு செய்யக்கூடியது, உறவுகளுக்கு செய்யப்படுது, மாமியாருக்கு செய்யப்படுது, மனைவி கணவன் குடும்பத்துக்கு செய்யறது, இல்லை சில ரொம்ப அன்வான்ட் செயல்படலாம் அதில் மைண்டில் வந்துடும். இப்படி பண்ணால் அப்படி பண்ணால் சொல்லிக் கொடுக்குறாங்க அதில் பல காட்சிகள். அதனால் அதுவும் வந்து விதியின் விளையாட்டு. குடும்பத்தை கூட கவுத்திரும் மலைப்பாதையில் கார் வருது, ஒழுங்காக ரோட்டில் போனால் அது ரோட்டை விட்டு பிறண்ட கவுந்து விட வேண்டியதுதான். அது போல டிவியில் நல்ல விஷயங்களை பார்க்காம தப்பான விஷயங்களை பார்த்தா அதுக்கு அது குடும்பம் கவுந்துடும். அது விளையாட்டு. இந்த மொபைல் அடிக்ஷன் ஒரு பெரிய ஆபத்து, மன நோயில் விட்டு விடும், சைக்கலாஜிக்கல் அஃபெக்டட், டோட்டலி அது சைக்கோ பேஷண்ட் ஆகும். அதுலேயே இருந்து கண் கட்டு போயிடும், உடம்பு சேர்ந்துவிடும். மொபைல் அடிக்ஷன் வந்து விதியின் விளையாட்டில் மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கக்கூடிய ஒரு கொடிய 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 விளையாட்டு. மொபைல் அடிக்ஷன் விளையாடுறது, கேம்ஸ் பார்க்குறது, ஃபேஸ்புக் 1000 நல்ல செய்தியை பார்க்குறேன்னு உட்காந்து அதுவும் ஒரு அடிக்ஷன் தான். ஒரு கெட்ட வழக்கம் ஒரு அடிக்ஷன். அதுவும் இதெல்லாம் கொண்டு விதியில் விளையாட்டு கூட மனிதனை முடக்கி முடக்கி அப்படி வாழ்க்கையை அழிச்சிடும். வழி உலகத்தை திரும்பி பார்க்காம பண்ணி வச்சிடும். வாழ்க்கையில் வாழ வேண்டிய வாழ்க்கையை வீணாக அழிந்து போகக்கூடிய அளவு கொண்டு விடுவோம். மனிதன் பள்ளிக்கூடத்தில் விளையாடுனா விளையாட தவறியாச்சு, யோகத்தில் விளையாடுங்க. யோகத்தில் விளையாடுற பிறகு அடுத்தவள் பக்தியில் விளையாடுங்க. பக்தியில் விளையாடினால் பக்தியில் விளையாடுனா என்ன, பக்தியில் மனதை யோகா பண்ணிவிட்டு அப்படியே இறைவனுக்கு இல்லத்தை தியானம் பண்ணால் இறைவன் ஞான விளையாட்டு தருவான், அன்பு காட்டுவான், அரவணைத்து விளையாடுவான். இறைவனோட விளையாட்டு புரிந்து கொள்ள முடியாத விளையாட்டாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். கனவுல வருவார் இறைவன், எதை உணர்த்துவார், அது எந்த பார்த்து சந்தோஷமாக இருக்கும், சொல்ல முடியாமல் இருக்கும், மனதை சந்தோஷம் இருக்கும். இதனால் இறைவன் பிடித்தவர்கள் கனவுல தான் வருவான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இறைவன் யாரை பிடித்திருக்கோ அவர் கனவுல விளையாடுவான், நேரம் மனசில் அவன் வரமாட்டான். ஏதோ சிம்டம் சில பேர் வருவாங்க, சில பேர் பேசுவாங்க, அதில் சில செய்தி இறைவனை பற்றி செய்தி விடுவான். ஆனால் உங்களுக்கு இறைவன் மனதுக்குள்ளே வந்து இங்கே கனவுலே விளையாடுவார், ஞான விளையாட்டு இருப்பாங்க. அந்த ஞான விளையாட்டு விளையாண்டு இறைவனோடு நாமோடு இறைவன் மாறி மாறி கலந்துறவாடி விளையாடி 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 அப்படியே சவாதி நிலைக்கு இறைவனோடு கலந்து முக்கிய நிலைக்கு போயிட வேண்டும். அந்த பெருவிளையாட்டு தேடி செல்ல வேண்டும். நண்பர்களே, உங்கள் திருவிடைகளை பணிந்து வேண்டுகிறேன். இந்த கேவலமான இந்த மொபைல் விளையாட்டுகளும், கெட்ட பழக்க வழக்க விளையாட்டுகளும், டிவி விளையாட்டுகளும், மொபைல் விளையாட்டுகளையும் அடியோடு விட்டுவிட்டு யோகத்தில் விளையாடுங்கள், பக்தியில் விளையாடுங்கள், ஞானத்தில் விளையாடுங்கள், இறைவனோடு சேர்ந்து 2.5 கலந்து இருப்பீர்கள். என்னுடைய அடிமையாக நான் வேண்டி உங்களுக்கு அடிமையாக இருந்து வேண்டுகிறேன். நல்ல விஷயத்தை சொல்வதற்கு கால் புரிந்து வேண்டுகிறேன். தயவு செய்து உங்கள் பொன்னார் திருநிலையில் வழங்குகிறது. நீங்கள் விளையாட்டு 2 விளையாட்டு எடுத்துக்கணும், யோகா பக்தி. இந்த ஞான விளையாட்டு பக்தி மிந்துச்சுன்னா ஞான விளையாட்டு தான். யோகமும் ஞானமும் தான் வாழ்க்கையிலே மனிதன் அடைய வேண்டிய ஒரு மிகப்பெரிய இலக்கு. ஆரோக்கியமாக சந்தோஷமாக இதனோடு கலந்து இந்த உலகத்திற்கு விடைபெறலாம் என்று நல்ல செய்தியை கூறி விடைபெறுகிறேன். பிடித்திருந்த சேர்ச்சி.